வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழா. விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சென்னை வருகை. அனைவருக்கும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி இலவசம், மத்திய அரசு அறிவிப்பு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வருகின்ற 17 நடைபெறும், எடப்பாடி பழனிசாமி தகவல். சிபிஎஸ்இ 12 தேர்வு முடிவுகளை உடனே வெளியிட வேண்டும், அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 28 சென்னை வருகிறார். மாமல்லபுரத்தில் 44 சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி வருகின்ற 28 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 10 வரை நடைபெறவுள்ளது. இதற்காக பூஞ்சேரியில் உள்ள 4 பாயிண்ட்ஸ் அரங்கத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் 188 நாடுகளைச் சேர்ந்த செஸ் வீரர்கள், வீராங்கனைகள் உள்ளிட்ட 2500 மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். போட்டியில் பங்கேற்க வருபவர்களுக்கு வரவேற்பு, விருந்தோம்பல், கலை நிகழ்ச்சி, தங்கும் வசதி, உணவு, போக்குவரத்து, பாதுகாப்பு நிறைவு விழா உள்ளிட்டவைகளை கவனிக்க தமிழக அரசு சார்பில் 18 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தீவிரமாக கண்காணித்து போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் வருகின்ற 28 தொடங்கும் செஸ் ஒலிம்பியாட் துவக்க விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சென்னை வருகிறார். கொரோனாவுக்கு எதிரான பூஸ்டர் டோஸ் அனைவருக்கும் இலவசம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 2 மேலாக பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வரும் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றை எதிர்கொள்ள கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் ஆகிய தடுப்பூசிகள் பெரிதும் உதவி வருகிறது. கடந்த ஆண்டு ஜனவரி 16 தொடங்கிய தடுப்பூசி திட்டம் பல்வேறு கட்டங்களாக விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது 12 மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படுகிறது. 60 மேற்பட்ட அனைவருக்கும் முன்னெச்சரிக்கை டோஸ் என்ற பெயரில் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடப்படுகிறது. இந்த நிலையில் பூஸ்டர் டோஸ் அனைவருக்கும் இலவசம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த தடுப்பூசி முகாம் ஜூலை 15 முதல் நடைபெறும் என்றும், நாட்டின் 75 சுதந்திர தினத்தையொட்டி ஜூலை 15 முதல் செப்டம்பர் 28 வரை பூஸ்டர் டோஸ் அனைவருக்கும் இலவசம் என மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வருகின்ற 17 நடைபெறும் என அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் OPS வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டனர். இந்த நிலையில் 17 நடைபெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்து O.Pannerselvam நீக்கப்பட்டு புதிதாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட இடைக்கால பொதுச் செயலாளர் தீர்மானத்தை அங்கீகரித்து உறுப்பினர்களின் கையெழுத்திட்ட மனுக்களை இந்திய தேர்தல் ஆணையத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தாக்கல் செய்தார். சிபிஎஸ்இ 12 பொதுத் தேர்வு முடிவுகளை உடனே வெளியிட வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மே மாதத்தில் நடந்து முடிந்த சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 பொதுத் தேர்வு முடிவுகள் இதுவரை வெளியாகவில்லை. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்னதாக கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான காலக்கெடுவை முடித்துக் கொள்ள வேண்டாம் என்று பல்கலைக்கழக மானியக்குழு அறிவித்துள்ளது. இதனிடையே சிபிஎஸ்இ 12 தேர்வு முடிவுகள் வெளியாக மேலும் 1 ஆகலாம் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில், சிபிஎஸ்இ 12 பொதுத் தேர்வு முடிவுகளை உடனே வெளியிட வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். மேலும் சிபிஎஸ்இ 12 தேர்வு முடிவு தாமதத்தால் தமிழகத்தில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை தாமதமாகிறது என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2 பணியாற்ற மறுத்தால் 50 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கேரளாவை சார்ந்த மருத்துவருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ரவி என்ற மருத்துவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் அகில இந்திய இடஒதுக்கீட்டின் கீழ் நெல்லை மருத்துவக் கல்லூரியில் நரம்பியல் பட்ட மேற்படிப்பு பயின்றதாக கூறியுள்ளார். படிப்பை முடித்தவுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி தமிழகத்தில் 10 பணியாற்ற வேண்டும் அல்லது 2 கோடி செலுத்த வேண்டும் என்று
தனக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மருத்துவர் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது 2 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் அல்லது 50 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசு நிர்ணயித்துள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மனுதாரர் தமிழகத்தில் 2 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் என்றும் மறுத்தால் 50 லட்சம் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் மூடப்பட்ட குவாரிகளை தொழிலாளர் நலன் கருதி மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கும் விதத்தில் தமிழக சபாநாயகர் அப்பாவு தலைமையில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. முகாமில் இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் தேர்வான முதல் 25 மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி தொடங்கியது. இதனை சபாநாயகர் அப்பாவு, தொழில்துறை அமைச்சர் சி வி கணேசன் மற்றும் நெல்லை ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதுகுறித்து அமைச்சர் செய்தியாளரிடம் பேசுகையில், கூடன்குளம் அணுமின் நிலையங்களில் 1999 ஒப்பந்தப்படி இடம் கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் எழுத்து தேர்வோ நேர்முக தேர்வோ இல்லாமல் தகுதியின் அடிப்படையில் பணி வழங்க கூடன்குளம் நிர்வாக பணியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் கடந்த 60 நாட்களாக மூடப்பட்ட குவாரிகளை தொழிலாளர் நலன் கருதி முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகு மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், கூடன்குளம் வளாக இயக்குநர் பிரேம்குமார், கூடன்குளம் அணுமின் நிலைய திட்ட இயக்குநர்கள் சுரேஷ், சின்னவிரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மராட்டியத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. மும்பை, புனே, சதாரா, சோலாப்பூர், சங்லி, துலி, நந்தூர்பார், நாசிக் என மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாநிலத்தில் உள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் 1000கணக்கான வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளன. மேலும் பல்வேறு சாலைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வெள்ளம் உட்பட இயற்கை பேரிடரில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். கனமழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அங்கு கனமழை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏனாம் பகுதியில் கடந்த 2 நாட்கள் பெய்த கனமழையால் அங்கு வெள்ளம் சூழ்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக கடும் மழை பெய்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டதால் 2 நாட்கள் அனைத்து கல்லூரி மற்றும் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை விடப்பட்டது. தற்போது மழை பெய்வது நின்று உள்ள நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. அப்பகுதி வெள்ளக்காடாக உள்ள நிலையில் பள்ளிக்கு மாணவர்களை போலீசார் படகுகள் மூலம் பள்ளிக்கு அழைத்து சென்றனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் சுகாதாரம் மற்றும் கட்டண கழிப்பிடங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் திருவிக்கா சாலையில் உள்ள மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நகரங்களின் தூய்மைக்கான மக்கள் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்து விழிப்புணர்வு மற்றும் தூய்மைக்கான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திடக்கழிவு மேலாண்மை செயலாக்க பணிகள் குறித்த கள ஆய்வு கீழ்பெரும்பாக்கம் நகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளால் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மாம்பழப்பட்டு சாலையில் உள்ள நுண் உர மையத்தில் திடக்கழிவு மேலாண்மை செயலாக்க பணிகள் குறித்த கள ஆய்வு நகராட்சி உயர்நிலைப் பள்ளி சார்பில் நடைபெற்றது. இந்த ஆய்வுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக புதிய பேருந்து நிலையம் தூய்மையாக உள்ளதா, கட்டண கழிப்பறையில் நகராட்சி விதிமுறைக்கு உட்பட்டு கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றதா என்பதை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் இலவச கழிப்பறை கட்டிடம் முறையாக பராமரிக்கப்படுகின்றதா என்பதையும் ஆய்வு மேற்கொண்டார். நெல்லையில் மட்டுமே நடைபெறும் கிறிஸ்தவர்களின் மாம்பழ சங்க பண்டிகை வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை பாளையங்கோட்டையில் சிஎஸ்ஐ திருமண்டலம் சார்பில் மாம்பழ சங்கம் மற்றும் தோத்திர பண்டிகை ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மாம்பழ சங்கம் 242வது தோத்திர பண்டிகை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் 3 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஆராதனையில் ஈடுபட்டனர்.
இரண்டாம் நாள் பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் பிஷப் பர்னாபாஸ் தலைமையில் திருவிருந்து ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பண்டிகையின் முக்கிய நிகழ்வான ஏழை மக்களுக்கு அரிசி, உணவு, பொருட்கள் மற்றும் காணிக்கைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மூன்றாம் நாள் தோத்திர பண்டிகையுடன் நிறைவடையும் இந்த பண்டிகை நெல்லையில் மட்டுமே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூரில் தேமுதிக உட்கட்சி தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் உள்கட்சி தேர்தல் வருகின்ற 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் திருப்பத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட கழக அவைத்தலைவர் பயாஸ் பாஷா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரும் மாநில பொறியாளர் அணி செயலாளருமான ஸ்ரீதர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உள்கட்சி தேர்தல் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதில் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சென்னை ICF அடுத்து உள்ள காந்திநகர் குடியிருப்போர் பகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி மற்றும் MN கண் மருத்துவமனை, மாதா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. வில்லிவாக்கம் தொகுதி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றிருந்த இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் நீதி மய்ய கட்சியின் மாநில துணைத் தலைவர் மௌரிய, நடிகர் ரோபோசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் முகாமில் சென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளர் கோமகன், சென்னை வடமேற்கு மாவட்டத்தின் பொருளாளர் மாடசாமி, மாவட்ட துணை செயலாளர்கள் என நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முகாமில் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயன் பெற்றனர். ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் பரமசிவன் அடியார் கூலத்தில் பவழக்கால் விமானத்தில் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆணி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா கடந்த 11ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் துவங்கியது. மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பரமசிவன் அடியார் கோலத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்து பவழக்கால் விமானத்தில் வீதி உலா நடைபெற்றது. சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும்போது பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு மாங்கனிகளை இறைத்து சிவனை வழிபட்டனர். இறைக்கப்படும் மாங்கனிகளை பிடித்து உண்டால் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகமாக உள்ளது. சிவபெருமானுக்கு காரைக்கால் அம்மையார் மாங்கனியுடன் விருந்து அளிக்கும் நிகழ்ச்சியான அமுது படைத்தல் வைபவம் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆட்சியர் முகமது மன்சூர், ஆலய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவிலின் தேர் வெள்ளோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் தென்னங்குடி பாளையத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கோவிலில் ஊர் பொதுமக்கள் சார்பாக புதிதாக சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 6.5 அடி உயரமுள்ள புதிய தேர் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேரின் வெள்ளோட்டத்தை முன்னிட்டு புதிய தேர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கணபதி ஹோமம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டு அர்ச்சனை தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் தேரை முக்கிய வீதிகள் வழியாக வாண வேடிக்கை மற்றும் மேளதாளங்களுடன் அப்பகுதி மக்கள் வடம்பிடித்து இழுத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறுவதை முன்னிட்டு திண்டுக்கல்லில் விழிப்புணர்வு போட்டி நடத்தப்பட்டது.
திண்டுக்கல்லில் பழனி சாலையில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் 44வது செஸ் ஒலிம்பியாட் விழிப்புணர்வு போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாகன் தொடங்கி வைத்தார். இதில் அரசு மாநகராட்சி பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்றனர். 6வகுப்பு முதல் 8வகுப்பு, 9 மற்றும் 10வகுப்பு, 11 மற்றும் 12வகுப்பு ஆகிய பிரிவுகளில் ஆண் பெண் என தனித்தனியே 12 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் முதல் 2 இடம் பிடித்து மாணவ மாணவியர்கள் ஊராட்சி பள்ளிகளுக்கு இடையேயான போட்டியில் கலந்து கொள்வார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த போட்டியில் முதல் 2 இடங்களை பிடிப்பவர்கள் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீட்டு கம்பெனிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள 18% GST வரி பொதுமக்களுக்குத்தான் பெரும் சுமையாக அமையும் என கோவை மாவட்ட சீட்டு கம்பெனிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்ட சீட்டு நிதி நிறுவன சங்கத்தின் சார்பாக கோவை பிரஸ் கிளப் அரங்கில் செய்தியாளர்களை சந்திப்பு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சீட்டு கம்பெனி சங்க தலைவர் கிருஷ்ண பாரதி, கோவை மாவட்ட சீட்டு கம்பெனி சங்க நிர்வாகிகள் ராஜ்குமார், செல்லக்கண்ணு மற்றும் மகேஷ் பாபு ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது பொருளாதார சேவையை செய்து வரும் சீட்டு கம்பெனிகள் நடத்தும் சீட்டு நிதியங்களின் மீதான GST வரியை அரசு 18% உயர்த்தியிருப்பதால் இந்த GST வரி உயர்வு முழுவதுமாக பொதுமக்களை மட்டுமே பாதிக்கும் என தெரிவித்தனர். இதுபோன்ற வரி உயர்வால் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்படும் நிலை உள்ளதால் வரி விதிப்பை முழுவதுமாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அங்கீகாரம் பெற்ற சீட்டு கம்பெனிகளுக்கு GST வரி உயர்வை முழுவதுமாக தளர்த்த வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். சமீபமாக GST சிட்ஃபண்ட்ஸுக்குண்டான GST என்று 18% அறிவித்திருக்கிறார்கள். அதன் தாக்கம் வந்து மிகவும் அதிகப்படியாக இருப்பதால் அதை குறைக்கும்படியும் அதை முற்றிலுமாக நீக்கவும் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நமது GST கவுன்சில் முன்பாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்பாகவும் நமது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி முன்பாகவும் எடுத்துரைக்க இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். பிரஸ் ரிலீஸ் தனியாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். சிட்ஃபண்ட்ஸ் என்பது வந்து மிகவும் தொன்று தொற்று பழமையான ஒரு சேமிப்பு நிறுவனமாக பல நூறாண்டு காலமாக தமிழ்நாட்டிலும் மற்ற பகுதிகளிலும் நடந்து கொண்டு வருகின்றது. இப்போ இந்த இருக்கும் மாடர்ன் பேங்க்ஸ் வருவதற்கு முன்பிருந்தே சீட்டு நிதி நிறுவனங்கள் நடந்து கொண்டு வந்திருக்கின்றன. இப்போ இன்றைக்கி GST ஒருங்கிணைப்பு வரி எல்லா வரியும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த ஃபைனான்ஷியல் செக்டாருக்கும் GST கிடையாது. பேங்க்கில் நீங்கள் வாங்குகிற வட்டிக்கோ, போடுற ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கோ, மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கோ, அப்புறம் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கோ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு எதுக்குமே GST கிடையாது. ஆனால் நாம் பழமையான சிட்ஃபண்ட்ஸுக்கு மட்டும் GST கொண்டு வந்தது நியாயமே கிடையாது. தூத்துக்குடி அருகே ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து நூதன போராட்டம் நடைபெற்றது. சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை சமீப நாட்களாக அதிகரித்த வண்ணம் உள்ளன. இதனால் இல்லத்தரசிகள் இடையே அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் வடக்கு தெருவில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து சிலிண்டருக்கு மாலை அணிவித்து கரண்டியால் தட்டி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு தூத்துக்குடி புறநகர் செயலாளர் கண்ணகி தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் பூமையில், மாவட்ட குழு உறுப்பினர் சரஸ்வதி, நிர்வாகி பார்வதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏழை எளிய அப்பாவி ஜனங்களை பாதிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசாங்கம் வாராந்தோறும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை ஏற்றி கொண்டே இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இன்றைய விலை என்பது 1200 ரூபாயை எட்டியிருக்கின்றது. ஆகவே அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நாடு முழுவதும் ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை வாபஸ் வாங்கி ஏழை எளிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற வகையில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக கேஸ் சிலிண்டருக்கு மாலை வைத்து கேஸ் சிலிண்டர் காலியாக உள்ள கேஸ் சிலிண்டரை கரண்டியால் வைத்து தட்டுகின்ற போராட்டத்தினை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். காஞ்சிபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியையொட்டி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் வரும் 29ஆம் தேதி முதல் August 10ஆம் தேதி வரை தமிழக அரசின் ஏற்பாட்டில் பேரில் நடைபெறுகிறது. செஸ் விளையாட்டுப் போட்டியை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழக அரசு பல்வேறு விதமான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில்
செஸ் ஒலிம்பியாட் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. பேரறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் இருந்து தொடங்கிய மாரத்தான் ஓட்டத்தை காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் சிவருத்ரையா, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த மாரத்தான் ஓட்டத்தில் 200 மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற மாரத்தான் ஓட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்தடைந்தது. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, யுவராஜ், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருசெல்வி, மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரமேஷ், மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜென் முதன்மை நிகழ்வுகள். செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழா. விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சென்னை வருகை. அனைவருக்கும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி இலவசம், மத்திய அரசு அறிவிப்பு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வருகின்ற 17 நடைபெறும், எடப்பாடி பழனிசாமி தகவல். சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகளை உடனே வெளியிட வேண்டும், அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.